பிலிப்போன்னு தமிழில் சொல்கிறோம். பிலிப்பாஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு கிரேக்க பெயர். அப்போ அந்த பிலிப்பாஸ் அப்படின்னா குதிரைகளை பிரியப்படுகிறவன், லவர் ஆஃப் ஹார்சஸ், குதிரைகள் மேல் பிரியம் உள்ளவன் பிலிப்பு. 8வது அதிகாரத்தில் பிலிப்பு வராரு. பிரதானமாக சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாருங்கள், சவுல் எவ்வளவு கேவலமான முறையில் சபையை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ இது ஒரு வசனத்தில் இது சொல்லியிருக்குது, ஆனால் அது எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இப்போ தான் பிலிப்பு வராரு சீனுக்குள்ள. இவர் யாரு? அந்த 7 பந்தி விசாரிப்பு ஊழியர்கள் ஒருத்தர் ஸ்தேவான், அவர் செத்து போயிட்டாரு. இப்போ அடுத்து இவர் பிலிப்பு. இப்போ 2 பிலிப்பு இருக்கு. ஒன்று வந்து இயேசுனுடைய சீஷனாக இருந்த பிலிப்பு, இது அவர் அல்ல, புரியுதா? இது வந்து அந்த 7 பேரில் ஒரு ஆளாகிய பிலிப்பு. அப்போ இவர் வந்து செதறி போய் எங்கே போகிறாரு? சமாரியாவுக்கு போகிறாரு. இப்போ ஆண்டவராகிய இயேசு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எங்கும்னு சொல்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 1:8. அது ஏன் சமாரியாவை தன்னிச்சு காட்டுறாங்க? நான் ஏற்கனவே வேறு பாடங்களில் சொல்லியிருக்கிறேன். விசேஷமாக இந்த இயேசுவினுடைய உவமை இருக்குது, நல்ல சமாரியன் உவமை. அதை குறித்து பேசும்போது கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டில் அசீரியர்கள் இஸ்ரவேலின் வடக்கு தேசமாகிய வடக்கு ராஜ்யத்தை அவங்க கைப்பற்றி அந்த ஜனங்களை 10 கோத்திரங்களையும் செதறடித்த போது, அந்த இஸ்ரவேலினுடைய தலைநகராக இருந்த சமாரியாவுக்குள்ள புற ஜாதியார்களை கொண்டு வச்சு கொஞ்சம் யூதர்களை மிச்சம் வச்சாங்க. சமாரியாவில் மிச்சப்பட்ட யூதர்கள் இந்த புறஜாதியாரோட சம்பந்தம் கலந்தாங்க. சம்பந்தம் கலந்து ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தாங்க. அப்போ அதனால் தெற்கு ராஜ்யத்தில் இருந்த யூதர்கள், அதாவது யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார், இந்த சமாரியாவில் இருந்த யூதர்களை யூதர்கள்னு சொல்லலை, புறஜாதியார்னு சொல்லலை, சமாரியர்கள்னு சொன்னாங்க. அப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் புறஜாதியார் கூட பரவாயில்ல, ஆனால் சமாரியர்கள் அருவருக்கத்தக்கவர்கள். ஆகவே நீங்கள் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கோ எருசலேம்லேருந்து கலிலேயாவுக்கோ போனால் இந்த சமாரியா வழியால் போகணும். அந்த சமாரியா வழியால் போகாமல் இவங்க ஒன்று அப்படியே சரியாக வந்து கடற்கரை ஓரமாக ஹைஃபா வந்து மெகிதோ பள்ளத்தாக்கு வழியால் கலிலேயாவுக்கு வருவாங்க, அல்லது எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போய் எரிகோவிலேருந்து அப்படி மேலே பெட்ஷான் வழியால் அப்படியே கலிலேயாவுக்கு வருவாங்க. இந்த லேசான வழியில் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு சமாரியர்களை அருவறுத்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு யோவான் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், என்ன அழகாக அந்த வழியால் போய் சமாரிய ஸ்திரீக்கு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த சமாரிய ஸ்திரீ மூலமாக சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்னு. ஆகவே இயேசு யாரையுமே தள்ளி விடுகிறவர் அல்ல. அப்போ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செதறி ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறாங்க. பிலிப்புங்கிற மனுஷன் சமாரியாவுக்கு போகிறாரு. அப்போ பிலிப்பு சமாரியாவுக்கு போன உடனே அங்கே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுது. பிலிப்பு அதுக்கு பிறகு சமாரியாவில் ரொம்ப காலம் அவர் வாழ்கிறாரு. அப்போ 8வது அதிகாரம் முழுக்க வந்து அந்த சமாரியா விஷயங்கள் தான் இருக்குது. அப்போ பிலிப்பு செய்த அதிசயம் 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. வா, இவர் யார்? அந்த மாதிரி பந்தி விசாரிப்பு செய்வது தான். அதான் பாருங்க, இந்த பந்தி விசாரிப்பு ஊழியம்ங்கிறது ஒரு சாதாரண ஊழியம்னு நினைக்கக்கூடாது. அதுதான் ஒரு அத்திவாரமாக இருக்குது. ஸ்தேவான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊழியம் செய்கிறாரு. இப்போ பிலிப்பு இந்த மாதிரி சமாரியாவை கலக்கிறாரு. இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சைமனி, சைமனியே SIMONY அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சைமனி அது ஏன் சொல்லுவாங்க, அது எதுக்கு சொல்லுவாங்கங்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு இப்போ விளக்கப்படுத்த போகிறேன். 9வது வசனம். சீமோன் என்னும் மறு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். ஏற்கனவே பெரிய மந்திரவாதியின் அப்பமே அவர் தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அதாவது இவரே பெரிய மந்திரவாதி, சமாரியால உள்ளவங்கெல்லாம் இவர் பின்னால போறாங்க போயிருக்கிறாங்க, இவர் பெரிய மாய வித்தைகள் செஞ்சு மந்திரவாதம் எல்லாம் செஞ்சதுனால. ஆனால் இவர் பிலிப்பு செஞ்சதுகளை பார்த்து இவர் பிரமிச்சு இவர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டார். இப்போ புரியுதா? அது பெரிய சாட்சி தானே. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கதை என்ன நடக்குது தெரியுமா? இந்த பிலிப்பு ஆண்டவர் பயங்கரமான ஒரு ஆளுக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறார். என்னது? 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, அழகாக நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க, இது பயங்கர முக்கியமான பாயிண்டா. அப்போஸ்தலர் 1:8 இயேசு என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தம். அதாவது முதல்ல எருசலேம், சுவிசேஷம் எருசலேமுக்கு வந்துருச்சா? 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், எருசலேமுக்கு ஃபுல்லாக வந்துருச்சுன்ட்டு. யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் வந்துருச்சா? 7ஆம் அதிகாரத்துலையும் 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 8வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் வந்துருச்சு. இப்போ இனி எங்கே போக போகுது? பூமியின் கடைசி பரியந்தம். இப்போ பூமியில் அந்த காலத்தைய வடக்கு எல்லையா தெற்கு எல்லையா இருந்த எத்தியோப்பியாவிலிருந்து ஒருத்தர் எருசலேமுக்கு வந்திருக்கிறார். எத்தியோப்பியா, அந்த எத்தியோப்பியா மந்திரிய ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அனுப்புனா சுவிசேஷம் எத்தியோப்பியாவுக்கு போயிடும். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் போக போகுது. எங்கேருந்து? சமாரியாவிலேருந்து. அதாவது எருசலேம்லேருந்து யூதேயா, யூதேயாவிலேருந்து சமாரியா, சமாரியாவிலேருந்து பூமியின் கடைசி பரியந்தம். அப்படி தானே? இப்போ சமாரியா வரைக்கும் வந்துருச்சு. இதனால தான் சமாரியாவில் இருக்கிற பிலிப்புவை ஆண்டவர் எத்தியோப்பிய மந்திரி ஒருத்தனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அனுப்ப பார்க்குறாரு. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி 26 நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஹலோ, நல்லா கேளுங்க. சமாரியா இங்கே இருக்கு, எருசலேம் இங்கே இருக்குது, காசா இங்கே இருக்குது. புரியுதா? சமாரியா இங்கே, எருசலேம் இங்கே, காசா இங்கே. எருசலேமில் தான் யார் இருக்கா? அப்போஸ்தலர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க சிதறி போகலையே. அப்ப எருசலேமுக்கு வந்துட்டு எத்தியோப்பியாவுக்கு ஒருத்தன் திரும்பி போறான். எருசலேமுக்கு வந்துட்டு எத்தியோப்பியாவுக்கு ஒருத்தன் திரும்பி போறான். அவன் போற அந்த வழி அது தெரியுமா? அவன் எருசலேம்ல இருந்து காசா வரைக்கும் போய் காசாவில இருந்து அப்படியே எகிப்துக்குள்ள நுழைஞ்சு எகிப்துல அப்படியே தெற்கு எகிப்து வரையால் போய் நைல் நதியோட போனா நைல் நதி ஆரம்பமாகிற இடமாகிய எத்தியோப்பியாவுக்கு போய் சேருவான். அப்போ எருசலேம்லேருந்து எத்தியோப்பியாவுக்கு புறப்பட்டு போகிற அல்லது திரும்பி போகிற அந்த மந்திரியை சந்திக்கிறதுக்கு எருசலேமில் அப்போஸ்தலர்கள் இல்லையா? அல்லது வேற கிறிஸ்தவர்கள் தான் இல்லையா? ஏன் இவ்வளோ தூரத்தில் சமாரியாவில் இருக்கிற பிலிப்புவுக்கு சொல்லணும்? பிலிப்பு ஒருத்தன் எருசலேம்லேருந்து எத்தியோப்பியாவுக்கு திரும்பி போகிறான், அவன் அந்த காசாவுக்கும் எருசலேமுக்கும் போகிற வழியில் நீ போய் சந்தின்னு இந்த ஆள் இங்கேருந்து புறப்பட்டு எருசலேமையும் தாண்டி ஏன் போகணும்? ஏன் தெரியுமா? இயேசுவினுடைய அப்போஸ்தலர் 1:8 நிறைவேறதுக்கு. எருசலேமிலிருந்து யூதேயாவும், யூதேயாவிலிருந்து சமாரியாவும், அடுத்து சமாரியாவிலிருந்து பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ சமாரியாவிலிருந்து தான் உலகம் எல்லாத்துக்கும் போகணுங்கிறனால சமாரியாவில் இருக்கிற பிலிப்புவை அங்கே அந்த எத்தியோப்பியன் மந்திரி கேட்ட அனுப்புகிறாரு. புரியுதா? நீங்கள் யோசிக்கணும். இப்போ நம்ம சிலர் பைபிள் வாசிக்கும் போது நம்ம எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பிலிப்பு போயிட்டு எத்தியோப்பியன் மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்கிறாரு. அது அது எங்கே இருக்குதுன்னு கூட நம்மளாம் யோசிக்கிறது இல்லை. பிலிப்பு எங்கே இருந்தார், எருசலேம் எங்கே இருக்குது, இவன் எங்கேருந்து வந்தான், எங்கே போகிறான், இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், புரியுது இல்லையா? யோசிங்க, ஆண்டவர் பயங்கர பிளானோட தான் வேலை செய்கிறார், பயங்கர திட்டம். அப்போ சமாரியாவிலிருந்து அவர் அனுப்புகிறார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் வந்து எத்தியோப்பியா ராஜஸ்திரீ கந்தாகேக்கு மந்திரி. இப்போ பொதுவாக அந்த காலத்தில் ராணிகளுக்கு மந்திரியாக வைக்கிறது வந்து ஆம்பளைகளை இல்லை, பொம்பளைகளையும் இல்லை, அன்னகர்கள். அன்னகர்கள்னா தெரிந்தானே உங்களுக்கு, அரவாணிகள்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றி நாங்கள் கேவலப்படுத்தக்கூடாது, கூறவும் கூடாது. ஆனால் அவங்க பேசுகிற விதம், அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்கலாம், எப்படி நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு. கிரேக்க மொழியில் அப்படி தான் இருக்குது. இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னு வாசிங்கன்னா, யூனாக், நாட் ஈனாக், யூனாக், யூனாக். இங்கிலீஷில் யூனாக்னு சொன்னால் என்னது? அன்னகன், அரவாணி. ஓகே, தேங்க்யூ 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 ஃபார் தேட். அண்ட் லெட் மீ சி, இங்கே என்னுடைய 27 என்ன சொல்லியிருக்குதுன்ட்டு. So he started out, and on his way, he met an Ethiopian eunuch. Wow! New International Version, eunuch nu solirukku. King James Version, Ruthi vaasichu. Adhulaiyum eunuch nu thaan irukku. Agave, Tamil la adu illadana na English la mulku kaatren. Ena Greek moliyila annagan appadin irukku. Aravani nu irukku. Appo avanga avaru ukkandu Yesaya theerkadarsin aagamathai vaasithukondirundha. Aaviyanavar, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து, இப்போ ரதம் போகுது. இப்போ பொதுவாக இப்போ எத்தியோப்பிய மந்திரி தானே அவர். அப்போ அவர் அந்த ரதத்தில் உட்காந்து ஏசாயா சொல்ல வாசிச்சுட்டு போகிறாரு. ஒரு 4 குதிரை இழுத்துக்கிட்டு போகும். அப்போ பின்னால் வேலைக்காரங்க, இந்த இந்த எத்தியோப்பியாவில் எல்லாருமே ஆப்பிரிக்கன் கருப்பினத்தவர்கள் தானே. இப்போ இவரும் கருப்பு தான். இந்த கருப்பினத்தவர் அந்த அதுக்கேற்ற மாதிரி உடுப்பு உடுத்திக்கிட்டு இவர் வாசிச்சுட்டு போவார். அப்போ பின்னால் சில பேர் ஓடிக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த குதிரைகளுக்கு பக்கத்தாலையும், அந்த 4 குதிரைகளுக்கும் பக்கத்தால் இங்கிட்டு 2 பேர், இங்கிட்டு 2 பேரும் ஆஃப்ரிக்கன்ஸ் சும்மா ரைட்டாக அவங்களும் ஓடுவாங்க, அந்த ரதத்தோடையே ஓடுவாங்க. இப்படி தான் போவாங்க. அப்போ பிலிப்பும் ஓடி வராரு. ஓடி வந்து பக்கத்தால் ஓடுறாரு. அப்படி மேலே பார்த்தா மாப்பிள்ளை உட்காந்து இதை வாசிச்சுட்டு போகிறாரு, ஏசாயா ஆகமத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சும்மா வாசிக்கல, சத்தமாக வாசிட்டு போறாரு. அப்போ அவர் வாசிக்கிறது இவர் கேட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்றான். அப்ப பிலிப்பு அப்படி சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ அவன் வாசித்த வசனம் என்ன தெரியுமா? அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. இந்த இந்த வசனங்களெல்லாம் அவர் பேசுகிறாரு. ஏசாயா 53 அதிகாரம் 7-8 வசனங்கள். ஏசாயா 53 அதிகாரம் 7-8 வசனங்களை தான் இவர் வாசிக்கிட்டு போகிறார். அப்போ மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கவனிங்க, எத்தியோப்பிய மந்திரி அவர் அன்னகராக இருக்கிறாருங்கிறதுக்காக அறிவு இல்லாதவர் அல்ல, அதை விளங்கிக்கணும். நீங்கள் அரவாணிகள், அன்னகர்கள், பாலியல் குறைவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. நான் அன்னகர்களை பற்றி நிறையா படித்து பார்த்தேன், ஆராய்ச்சி பண்ணலை, சும்மா படித்து பார்த்தேன். அவங்களுடைய ஆசாபாசங்கள் என்ன, அவங்களுடைய இயல்புகள் என்ன, அவங்களுடைய குணநிலை என்ன, மற்ற ஒரு மனோதத்துவ வைத்தியனால் அவங்களுடைய மூளை அமைப்பு என்ன, இப்படிலாம் நான் பார்த்தேன். உண்மையாக அவங்க வந்து பாலியல் ரீதியாக அவங்க வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவ்வளோதானே ஒழிய அவங்க மற்ற விதத்தில் அவங்க எந்த ஒரு குறையும் இல்லை. நம்மளை மாதிரி தான் அவங்களும். நல்லா படிப்பாங்க, நல்லா சிந்திப்பாங்க, நல்ல தாளந்துகள் இருக்க சில பேர் நல்லா அழகாக பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க, அருமையான வேலைகள் செய்ய முடியும். ஆகவே இந்த அறவாணிகள்ங்கிற ஒரு கூட்டத்தை நம்ம வந்து கேவலமாக நினைக்கக்கூடாது. எனக்கு சந்தோஷம், இந்தியாவில் அறவாணிகளுக்கு இந்த காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது. இந்த இலங்கையில் அது இன்னும் வரலை. இலங்கையில் வந்து அவங்கள இன்னும் அவங்க வெளியே வரத்துக்கு வைக்கப்படுவாங்க. அதனால் அவங்க ஆம்பளை மாதிரி காணப்பட முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு தெரியும், பார்த்தா சில பேரை இவங்க அரவாணிகள்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து இங்கே இல்லை, ஐரோப்பியாவிலலாம் இருக்குது. இப்போ இந்தியாவில் இப்போ சமீப காலமாக அரவாணிகள் நலன்புரி சங்கம், அரவாணிகள் நிலையங்கள் அப்படி இப்படிலாம் அவங்களுக்கான விசேஷ படிப்பு சலுகைகள் எல்லாம் இப்போ கொடுக்கப்படுது. ரொம்ப ஒரு சந்தோஷம். அதுலேயும் எனக்கு பெரிய சந்தோஷம், எனக்கு யார் எவர்னு தெரியாது. அரவாணிகள் மத்தியில் இந்தியாவில் இப்போ சில பேர் ஊழியங்களும் கூட தொடங்கி இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகவே அவங்க சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம், இப்போ நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லா நாடுகள்லையும் அரசன்மார் அவங்க இந்த அந்தப்புறத்துக்கு ஆண்கள் போக விட மாட்டாங்க. அந்த புறம்ங்கிறது பொம்பளைகள் இருக்கிற நம்ம இந்த ராஜாட மனைவி ராணி, அப்புறம் இவருடைய மற்ற பல மனைவிகள் இருந்தால் அவங்க, அப்புறம் அவங்களோட வேலைக்காரர்கள் எல்லாம் குளிக்கிற இடம், அதுக்கெல்லாம் ஆம்பளைகளை கொண்டாட விட மாட்டாங்க ராஜாமார். அப்போ அதனால் இந்த அரவாணிகளை தான் இவங்க ராஜா வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க அந்த ராணிமாரெல்லாம் பார்த்துக்குறாங்க. அப்போ இங்கேயும் அந்த கந்தாகைங்கிற அந்த ராணியினுடைய ஒரு மந்திரி தானே இவர். அப்போ இந்த அரவாணியாக இருந்த இந்த இந்த எத்தியோப்பிய அந்த அன்னகன் அந்த மந்திரி சும்மா பக்கத்தில் ஓடி வந்த ஒரு ஆள் இப்படி கேட்குறான்னு உடனே ஏறி பக்கத்தில் உட்கார்ந்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்களா? அவ்வளோ முக்கங்களா, மூடர்களா? இல்லை. என்ன நான் நினைக்கிறேன் தெரியுமா? அநேகமாக நான் நினைக்கிறது சரியாக தான் இருக்கும் இந்த விஷயத்தில். இவர் அந்த மந்திரிய கிட்ட ஓடி நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு விளங்குதான்னு நான் கேட்கும்போது நினைக்கிறேன் அந்த அந்த வார்த்தை அந்த மந்திரனுடைய நெஞ்சத்தை தொலைச்சிருக்கும். ஏன்னா பிலிப்புங்கிறவர் ஒரு அபிஷேகத்தில் நிறைஞ்ச ஒரு மனுஷன் இல்லை. இப்போ இவர் பேசினதே அந்த மந்திரிக்கு இது ஒரு வித்தியாசமான ஆள், இது சும்மா ஒரு இந்த வழியால் ஓடுறவன் இல்லை, இவர்கிட்ட விஷயம் இருக்குது பாருங்கள். நீங்கள் யாருன்னு கேட்கல, உங்கள் பேர் என்னன்னு கேட்கல, உங்களுக்கு ஏன் உங்களுக்கு தெரியுமோ அப்படின்லாம் கேட்கல. எடுத்த வாய்க்கு இல்லை, யாராவது எனக்கு சொன்னால் தானே புரியும், நீங்கள் வாங்களே, நீங்கள் ஏறி உட்காந்துக்கிறீங்களே அப்படின்ட்டு இதை வாசிச்சுட்டு இது யாரை குறித்து சொல்கிறதுன்னு கேள்வியே கேட்குறார். அன்பாளர்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. உங்களுக்கு உள்ள ஆண்டவர் அபிஷேகத்தை வச்சுருக்காரு தெரியுமா? வெளியாள் ஆண்டவர் அறியாதவன் கூட உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியணும். அந்த வித்தியாசத்தை நீங்கள் உடுப்பில் காட்ட தேவையில்லை, பார்க்கும்போது தெரியணும். ஊழியக்காரங்க நம்ம ஒழுங்காக இருந்தால் வெளியே உள்ளவனுக்கு நம்மளை பார்க்கும்போது ஏதோ ஒன்று தெரியும், ஏதோ ஒன்று தெரியும். இவன் ஒரு பெரிய ஆள், இவன் வித்தியாசமான ஆள், இது ஒரு வித்தியாசமான பிள்ளை, இது ஒரு வித்தியாசமான பொம்பளை இப்படி தெரியணும். பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பஸ்ஸில் போகும்போது உங்களில் ஒரு வித்தியாசம் உலகத்துக்கு தெரியணும். ஏன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கார், வித்தியாசமாக இல்லையா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார், அது வித்தியாசமாக இல்லை. ஊழியம் செய்கிறீங்கண்ணா, நீங்கள் ஊழியம் சொல்லுவோமே, சாப்பாடு பரிமாறுற ஊழியம். இப்போ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? சாப்பாடு பரிமாறின ரெண்டு பேரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஸ்தேவான் பிலிப்பு. பெரிய பிரசங்கி மாறு இல்லை, சாப்பாடு பரிமாறுற ஊழியம் செய்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்தின விதத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகவே நீங்கள் உங்கள் சபையில் நாக்காளி அடுக்கிறவர், கூட்டுறவர், உங்களோட சர்ச்சில் உள்ள டாய்லெட்டுகளை கழுகிறவர், பாட்டு புத்தகங்களை வைக்கிறவர், ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் போடுறவர், காணிக்க எடுக்கிறவர், நீங்கள் யாராக இருக்கட்டும் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் உலகத்துக்கு தெரியும். எத்தியோப்பிய மந்திரி இழிச்ச வாயம் இல்லை, அவன் அன்னகனாக இருக்கலாம், ஆனால் இழிச்ச வாயம் இல்லை. சும்மா ஒருத்தன் என்ன வாசிக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டோன்னா வாங்களே சொல்லித்தாங்கன்னு கேட்பான். இவனா நீங்கள் கேட்பீங்களா? இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு? வாங்களே, நீங்கள் எனக்கு சொல்லுங்களே, உன்னோட பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, நீ ஊழியனா, உனக்கு தெரியுமா, நீ எங்கே படித்த, ஒன்றும் கேட்கல. இவ்வளோக்கும் ஒரு மந்திரி. அப்போ பாருங்கள், அந்த ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. இருக்கணும்னு நான் சொல்லலை, இருக்குது. இருக்குதுங்கிறத நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நீங்கள் எங்கே போனாலும் இருக்குது. புரியுதா? அது தெரிஞ்சுக்கிற சந்தோஷமாக நீங்கள் காரியமாற்றுங்க. அப்போ பிலிப்பு பேச தொடங்குறாரு 35வது வசனத்தில். அவர் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாரு. 36வது வசனம், அவங்க தண்ணி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன? ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஐயா? உங்களுக்கு எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. பிலிப்பு சொல்கிறாரு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசிச்சா தடை இல்லைன்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொன்னவுடன் ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான்.